अस्सलाम वालेकुम, वेलकम टू सरस किचन। இன்னைக்கு நாம மேங்கோ பாயசம் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா பாயசம் பத்தின எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது அப்படி இருக்காது, எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல கெட்டியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இங்க நாம பார்க்க போறது என்னன்னா சேமியா மேங்கோ பாயசம் தான் பார்க்க போறோம். செம சூப்பராக வீட்ல இருக்க பொருளே வச்சு செம சூப்பரா ஈஸியா பண்ணிரலாம். இப்ப வாங்க எடுக்கலாம்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்பு வந்து சிம்ல தாங்க இருக்கு, நெய் சேர்த்தாச்சு. நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். நீங்க சேமியாக்கு பதில் ரவை கூட எடுத்துக்கலாம், ஆனா ரவை எடுத்ததோட சேமியா எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நெய் உருகிருச்சு. இப்போ இதுல 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க பிராண்ட் பாத்தீங்கன்னா பாமினோ பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வறுக்கணும், அதுக்காக கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தாலே போதும். நம்ம சேமியா கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், சீக்கிரமாகவே வறுபட்டுரும். பாருங்க நல்ல வாசம் வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாயசம் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அதனால நம்ம பால் வந்து கரெக்டாக தான் சேர்க்க போகிறோம். நம்ம ஜாஸ்தியெல்லாம் பால் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ பால் சேர்க்கலாம். ஒரு 600 எம்எல் அளவுக்கு பால் இதில் சேர்க்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். 600 எம்எல் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கலாம். இந்த பால்லேயே இந்த சேமியா நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு, திக்காயிட்டே இருக்கு பாருங்க. இந்த பால் நல்லா வத்திரும். இந்த சேமியா வெந்து வர்றதுக்கும் இந்த பால் வத்திரதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும், சேமியா வேகட்டும். இப்போ சைடில் போகிற ஆடையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்க சேமியா நல்லா வெந்துருச்சு, பால் பாருங்க எவ்வளோ வத்திருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம சக்கரை சேர்க்கலாம். இதுக்கப்புறம் மாம்பழமும் சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்க்குறேன், இதுக்கு மேலே வேண்டாம். நான் எடுத்திருக்க மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக தான் இருக்குது, அதனால் சக்கரை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும் இதிலேயே. இன்னும் கொஞ்சம் திக்காகணும், திக்காகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு பால் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தாலும் மாம்பழ பாயசம் நல்லாயிருக்கும், தண்ணி இனமாக இருந்துச்சு நல்லா இருக்காது. இப்போது நெய்யில் முந்திரையும் திராட்சையும் நான் வறுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் மாம்பழம் சேர்க்கணும், நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க பாயசம், சூடு கொஞ்சம் கூட இல்லை. இப்போ தான் மாம்பழம் சேர்க்கணும். சூட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். நான் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு மாம்பழத்தை நல்ல பெரிய மாம்பழங்க, அதோடய பல்ப்பு மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில். இப்போ நம்ம இது சேர்த்துடலாம். இதுலேயே சூட்டில் சேர்க்காம ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் பால். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இதை தாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா, இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த பாயசம். கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு திக்காகவே வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.